என் பேர் ஜலாலுதீன். கோவை இயற்கை பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம உலகம் முழுவதும் வந்து இந்த யானைகள் தினம் வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த யானைகள் முகாம் ஏன் கொண்டாடப்படுகிறது, அது எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்பதற்காக வந்து 1911 வந்து இந்த யானைகள் பாதுகாப்பதற்காகவும் இந்த யானைகள் பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கும் அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா யானைகளின் இழப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ உலகளாவிய அளவில் வந்து இந்த யானைகளை வந்து நிறைய ஃபுல்லாக பாதுகாப்புணுங்கிற நோக்கத்தில் வந்து அந்த 2012 வந்து யானைகள் பாதுகாப்பு தினம் வந்து அனுசரிக்கப்பட வேணும்ட்டு அதன் தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் வந்து ஆல் இண்டியா லெவலில் எல்லா பக்கமும் இந்த யானைகள் தினம் வந்து 12 வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து யானைகள் ஏற்கனவே வந்து யானைகள் பாதுகாக்க வேணுங்கிறது வந்து 2010 வந்து நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் டிக்ளரேஷன் வந்து மத்திய சர்க்காரில் வந்து பண்ணாங்க. அதன் பிறகு 2010 தொடர்ந்து வந்து 2012 வந்து இந்த யானைகள் பாதுகாக்கும் திட்டத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து யானைகள் பாதுகாக்கணுங்கிட்ட இது பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த யானைகளை வந்து பெரும்பாலும் வந்து அதிக அளவு வந்து இப்போ இறப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து யானையினாலே அவங்களுக்கு வந்து அது ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸு. யானைகளினுடைய இப்போ இக்காலஜிக்கல் பேலன்ஸை கொண்டு வர்றது யானைகள் மட்டும்தான். ஏன்னா யானை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம காட்டை வந்து உருவாக்குதுங்கிறது, இப்போ நானோ நீங்களோ போய் ஒரு காட்டை வந்து உருவாக்க முடியாது, அது வந்து ஒரு யானை தான் உருவாக்கும். ஏன்னா யானை ஒரு நாளுக்கு வந்து ஒரு 150-200 கிலோ உணவு உட்கொண்டு அந்த உணவை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60% வந்து செரிமானமாகும். அந்த 40% இருக்கக்கூடிய அந்த உணவு வந்து பல வகையான தாவர இனங்களை வந்து அது சாப்பிட்றதுனால வந்து அந்த சீட்ஸ் வந்து அங்கங்கே யானைகள் எங்கெங்கே போகுது, ஒரு ஹோம் ரேஞ்சு ஒரு 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து யானைகள் வந்து உலாவும் இடத்துல வந்து ஒரு நாளைக்கு யானை குறைஞ்சது 35-45 முறை வந்து அந்த டங்ஸ் போடும். அந்த டங்ஸில் வரக்கூடிய அந்த சீட்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து யானையினுடைய அந்த கீஸ்டோனுங்கிறத ஒரு இது. அதே போல் வந்து மற்ற விலங்குகளுக்கும் வந்து வழி வச்சு கொடுக்கும். இப்போ நீர் ஆதாரம் எங்கே இருக்குங்கிறது யானைக்கு தெரியும். அந்த யானை எங்கெங்கே போகுதோ அந்த யானையை பின்தொடர்ந்து இதர விலங்குகள் போய் அந்த நீரை வந்து இது பண்ணிக்கும். அதே போல் வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யானை மனித மோதல் வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. அது வந்து யானை மனித மோதலோட வந்து யானைக்கு தேவையான அளவு வந்து அந்த பார்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அந்த உணவு வந்து யானைக்கு தேவையான உணவுகளை வந்து அந்த யானை என்னென்ன சாப்பிடுமோ அந்த உணவுகளை வந்து பயிரிட்டால் வந்து காட்டுகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அதே போல் இப்போ துறை ரீதியாக பார்த்திங்கன்னா பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு இன்றைக்கி வந்து RRT இது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் வந்து இந்த எலிஃபெண்ட் எர்லி வார்னிங் சிஸ்டம்மு, இப்போ மானிட்டரிங் பண்ணுற டீமு, இதெல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு வந்து இப்போ வந்து யானையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இரவு ரோந்து பணி வந்து தொடர்ந்து எங்கெங்கே யானைகள் பிரச்சனை இருக்கோ தமிழ்நாடு முழுவதும் வந்து அந்த இதை பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்து யானைகளினுடைய இது வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யானை வந்து வெளியே வரும்போது எந்த நேரத்தில் வெளியே வரணும், எந்த நேரத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமும் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க வனத்துறை சார்பாக. இல்லை முன்பெல்லாம் விட இதை விட ஆணைகளினுடைய அதிகம் வந்து ஊருக்குள்ளே வர காரணம் என்னன்னாக்கா பெரும்பாலும் வந்து முதல்ல வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அப்போது வந்து யானை அடர்த்தியான காடுகள் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கேளிக்கை விடுதிகள், அப்புறம் வந்து இந்த இல்லீகலான சில இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆகுது, இப்போ எங்கே பார்த்தாலும் ஆசிரமங்கள், கல்லூரிகள், இந்த மாதிரி எல்லாம் ஃபாரஸ்ட்டை ஒட்டி ஒட்டி இருக்கும் பொழுது இப்போ மாணவர்கள் கூட எடுத்துங்க உதாரணத்துக்கு, கல்லூரி மாணவர்கள் வந்து ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து அத்துமீறி வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகும் பொழுது அங்கே வந்து தேவையில்லாத பிளாஸ்டிக் கழிவுகள், இந்த பாட்டில்கள் இதெல்லாம் கூடி போட்டுட்டு போகிறாங்க. இதனால் சில எலிஃபெண்ட் வந்து இன்ஜூர்ட் ஆகியும் கூட வெளியே வருது. வெளியே வந்து ஊருக்குள்ளே வரும்பொழுது மக்கள் வந்து பீதி அடைஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, யானை ஊருக்குள்ளே வந்துருச்சு அதை விரட்டுறதுக்கு அவங்க கூச்சல் இடும் பொழுது என்ன யானை திக்கு தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி அது ஊருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை வந்து முன்னிட்டும் கூட வந்து வனத்துறையில் வந்து அது வந்து அது ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு தனி டீமும் வச்சுருக்கிறாங்க, அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை யானைக்கு தேவையான உணவுகள் வந்து யானை வந்து அது தனக்கு வேண்டிய உணவுகள் வந்து காட்டுக்குள்ளே எடுத்துக்குது. அதே பட்சத்தில் வந்து யானைகளுக்கு போதுமான உணவுகள் அது இப்போ பற்றாக்குறையாகும் பொழுது வந்து வெளியே வருது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காடு முழுக்க வந்து இந்த கருவேல மரங்களை தான் ஆக்கிரமிச்சிருக்குது. அதை வந்து அதிக அளவு வந்து
அந்த கருவேல மரங்களோட அந்த காய்கள் வந்து அது அதிக அளவு வந்து அதை சாப்பிடும் பொழுது அந்த யானைகளுக்கும் பாதிப்புகள் உண்டாகும். இப்போ அது அதிகமாக சாப்பிட்றதுனால வந்து யானைகள் இறப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அந்த வெளியில் கொண்டு வர்ற அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இதெல்லாம் வந்து போடுறாங்க, அதை உட்கொண்டு அந்த யானைகளினுடைய வயிற்றில் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் சுற்றி அதுலேயும் உயிரிழக்க நேரிடுது. எனவே வந்து இந்த யானைகள் இந்த தினத்தன்று வந்து நம்மளாம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இனி வந்து யானைகளை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ், அந்த கீஸ்டோன் ஸ்பீசிஸை காப்பாற்றினா தான் நம்ம இயற்கை வளங்களையும் பாதுகாக்க முடியும். யானைகள் அதிகமாக ஊருக்குள்ளே இன்றைக்கி வருதுன்னாக்காங்க, யானைகளினுடைய யானைகளுக்கு தீவனங்கள் பத்தலைங்கிற ஒரு காரணம். யானைகள் வந்து பொதுவாகவே 83 வகையான தாவரங்கள், 59 வகையான மரங்கள், 23 வகையான புற்ற சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் அது. அதனுடைய அந்தளவுக்கு வேண்டிய அளவுக்கு அதுக்கு உள்ள தீவனம் கிடைக்கலங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், வெளியே வந்து உள்ள தீவனம் பத்தாதனால வெளியே வந்து எல்லாமே மேட்சில் எடுத்து பழகிருச்சு, அதனுடைய ருசி பிடிச்சி போய் இப்போ அதனாலேயும் வெளியே வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தீர்வுனாக்க அந்த அது விரும்பி சாப்பிடக்கூடிய பயிர்களை வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம ஏதாவது பயிர் மரங்கள் அந்த மாதிரி ஏதாவது நட்டால் தான் உண்டு, அது ஒன்று தான் அதுக்கு தீர்வுங்க. பார்த்திங்கனாக்கா சோளம், கரும்பு, வாழை இதெல்லாம் விரும்பி சாப்பிடுது யானைகள். அந்த ருசி பிடிச்சதுனால மறுபடியும் அது வெளியே வந்து விவசாய பயிர்களையே மேய்ஞ்சிட்ருக்கிறதுனால திரும்பி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அது விருப்பப்பட மாட்டேங்குது. கோவை மாவட்டம் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் கடந்த 5 வருஷமாக வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த காலங்களில் காட்டு யானைகள் வந்து கிராமங்களுக்கு வந்து சென்றுட்டுருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தோன்னா தொடர்ந்து இப்போ 8 மாதம் ஆகுது, யானைகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் 2 டீம் போட்டு தடாகம் பகுதியிலையும் மருதமலை பகுதியிலையும் கேம்ப் இருந்து அதை வந்து துரத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த யானைகளோட எண்ணிக்கை குறையல. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏதோ நடந்திருக்கிறதுனால அதனோட பாதையில் இந்த பிரச்சனை வருது. ஸோ 2 டீமும் போட்டு கூட அதை வந்து யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததுனால அரசு வந்து இந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்றத கவனத்தில் எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதனால் வந்து விவசாயம்தான் வந்து மெயினாக பாதிக்கப்பட்டிருக்கு. கரும்பு போடுறது முதலே நின்றுடுச்சு, சோளம் போடுறது முதலே நின்றுச்சு, இப்போ வாழை போட்டுட்டு இருந்த விவசாயிகள், தென்னை போட்டுட்டு இருந்த விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் இந்த பகுதிகளில் விவசாயம் வந்து அழிஞ்சிட்ருக்கு. விவசாயம் அழிஞ்சாலும் நிலத்தோட விலை, ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது கோயம்புத்தூரில், பல மடங்கு பெருகினதுனால இங்கே வந்து வணிக வளாகங்கள், ரெசார்ட்டுகள் இந்த மாதிரி வர்றதுனால, எலிஃபென்ட்ஸும் வர்றதுனால இந்த கான்ஃப்ளிக்ட்டு இன்க்ரீஸ் ஆகி மனிதனுக்கும் பிரச்சனை, விலங்குகளுக்கும் பிரச்சனை, ஒட்டுமொத்தமாக காடுகளுக்கும் பிரச்சனை. இதனால் தமிழ்நாட்டின் நீராதாரமான பவானிக்கும் பிரச்சனை ஏற்படுதுன்றதை கருத்தில் கொண்டு அரசு தக்க ஆய்வுகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.